அன்பார்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்ப நாம கணக்குல ஆறாவது பகுதி முக்கோணவியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்க்க போறோம். இது இந்த வருஷம் தான் பார்க்க போறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இத பத்தி எதுவுமே படிச்சதில்லை. இது புதிதாக படிக்கக்கூடியது, மிக மிக முக்கியமானதும் கூட. முக்கோணவியல் அப்படிங்கிற சாப்டர் ஏன் அப்படின்னா, இந்த முக்கோணவியல் கருத்துகள் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வகுப்புகளையும் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அடுத்தது 10ஆம் வகுப்புலையும் வரும், 11ஆம் வகுப்புலையும் இருக்கும், 12ஆம் வகுப்புலையும் இருக்கும். கல்லூரி போனீங்கனாலும் இதனுடைய கருத்துக்கள் இல்லாததே இல்லை. என்ன சொல்ல போனா, இந்த முக்கோணவியலினுடைய கருத்துக்கள் இன்னும் உங்களுக்கு இயற்பியல் எல்லாம் கூட அதிகமாக பயன்படும். அதனால இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியமானது, தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த முக்கோணவியல் அப்படின்னாவே பாருங்க, பக்கத்துல ஒரு மரம் போட்டு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு? அதாவது இந்த முக்கோணவியல் வந்து நம்மளுக்கு அதிகமா பயன்படுறத பத்தி இங்க சொல்லி இருக்காங்க. நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத, இப்போ இந்த மரத்தினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முக்கோணவியலினுடைய கருத்துக்கள் பயன்படும். நீங்க நினைக்கலாம், சரி இந்த மரத்தினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கோணவியல் நான் படிக்கணுமா? ஒரு டேப்பை எடுத்துட்டு மேலே போனோம்னா நம்ம அங்கிருந்து ஈஸியாக அளந்துடலாமே அப்படின்னு நினைக்கலாம். இந்த உச்சியிலிருந்து அளக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம், உச்சி வரைக்கும் நம்மளால ஏற முடியாது. அப்படியே ஏறி அளந்துட முடியும்னு வச்சுக்கலாம், இது சின்ன மரமாக இருக்குது, ஏறி அளந்துடுறோம், ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. அல்லது இந்த மாதிரி ஒரு மலைகள் இருக்குதுன்னு வைங்க, இன்னைக்கு நீங்கள் இமயமலையினுடைய உயரம், அதில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம்லாம் படிக்கிறீங்க, அதையெல்லாம் எப்படி டேப் வச்சு அளக்கிறது? ஸோ சரி, அப்படின்னா எதை வச்சு அளந்து சொன்னாங்க இந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை? ஸோ இந்த மாதிரி என்ன சில விஷயங்களை எல்லாம் வந்து நம்மளால நேரடியாக அளவிட முடியாததையெல்லாம் அளவிடுவதற்கும் இந்த முக்கோணவியலினுடைய கருத்துக்கள் அதிகமாக பயன்படும். அதைத்தான் சிம்பாலிக்கா ஒரு மரத்தினுடைய உயரத்தை அளக்கிறதுக்கும் இந்த முக்கோணவியல் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கீழே கணித அறிஞர் சொல்லியிருக்கிறார், உண்மையில் முக்கோணவியலை போல் கணிதத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது எதுவும் இல்லை. ஜேஎப் ஹெர்பர்ட் அப்படிங்கிற ஒரு கணித மேதை சொல்லியிருக்கார், முக்கோணவியலை போல் கணிதத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக முக்கோணவியல் தான் முக்கியம்னு இல்லை, கோணவியலும் ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்லரும் நியூட்டனை போலவே அவருடைய தலைமுறையில் சிறந்த கணித மேதை. இப்ப இந்த ஆய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தின் அனைத்து துறைகளையும் கற்றதோடு தனது பார்வையை இழந்த பின்பும் கடினமான உழைப்பை தொடர்ந்தார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு இடையில பார்வை பறி போயிடும், இருந்தாலும் கூட மனம் தளராமல் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய உழைப்பை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, இல்லையா? சரி, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆய்லர் வந்து அதிகமான வந்து கணக்குகள்ல சிறந்த பங்களிப்பை செஞ்சிருக்கிறாரு. அதுலேயும் முக்கோணவியலில் ஆய்லர் தனது சிறந்த பங்களிப்பை எல்லாம் செஞ்சிருக்காரு, அதனாலதான் அவரை பத்தி கொடுத்துருக்குறாங்க, படம் கொடுத்துருக்குறாங்க. முழு பெயர் பார்த்தீங்கன்னா லெனார்டு ஆய்லர், 1707 1883 வரைக்கும். சரிங்க, நாம என்னென்னவெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்குறாங்க. முக்கோணவியல் விகிதங்களுக்கிடையே உள்ள தொடர்புகளை புரிந்து கொள்ளுதல், அடுத்தது முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் அவற்றின் தலைகீழிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நிரப்பு கோணம் அப்படிங்கிற கருத்தை தெரிஞ்சுக்கிறது, முக்கோணவியலுக்குன்னு ஒரு அட்டவணை இருக்குது அதை பயன்படுத்த கத்துக்கிறது. இதைத்தான் பார்க்க போறோம். சரி, இதுல ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் கொடுத்துருக்கிறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ முக்கோணவியல் அப்படின்னாவே தமிழ்லது முக்கோணவியல், பிரிச்சு பாருங்க, முக்கோணவியல் அப்படின்னா முக்கோணம் கூட்டல் இயல் அப்படின்னு நீங்க பிரிப்பீங்க. ஸோ முக்கோணவியல்னா முக்கோணம் கூட்டல் இயல். சரி, முக்கோணம்னா மூன்று பக்கங்களால் அடைபட்ட உருவம், முக்கோணம். இயல் அப்படின்னாவே படிப்புன்னு படிச்சிருப்பீங்க, முக்கோணங்களை பற்றிய படிப்புக்கு பேர் தான் முக்கோணவியல். இயல்னா படிப்பு. நீங்க சொல்லுவீங்க தாவர இயல், தாவரம் கூட்டல் இயல், தாவரங்களை பற்றிய படிப்பு.
விலங்கியல், விலங்கு கூட்டல் இயல், விலங்குகளை பற்றிய படிப்பு. ஸோ அந்த மாதிரி முக்கோணவியல், முக்கோணம் கூட்டல் இயல், இயல்னா படிப்பு, முக்கோணங்களை பற்றிய படிப்புக்கு பேர் தான் முக்கோணவியல். இது ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. பாருங்க, கிரேக்க சொல்லிலிருந்து நேரடியாக வந்துச்சானா இல்லை, என்ன ட்ரிக்னான் மெட்ரான் அப்படிங்கிற ரெண்டு சொல்லிலிருந்து பெறப்பட்டுள்ளது. ட்ரிக்னான் அப்படின்னா முக்கோணம்னு பேரு, மெட்ரான் அப்படின்னா அளவு அப்படின்னு பேரு. ஸோ முக்கோணத்தினுடைய அளவு. ஸோ முக்கோணம் அப்படின்னாவே மூன்று அளவுகள் இருக்குது, என்ன மூன்று கோணங்கள் இருக்குது இல்லையா. இதற்கு உள்ள தொடர்பை பற்றிய படிப்பு தான் வந்து ட்ரிக்னாமெட்ரி, என்ன முக்கோணவியல் அப்படின்னு பேரு. என்ன ட்ரிக்னான் மெட்ரான் அப்படிங்கிற ரெண்டு சொல்லிலிருந்து தான் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை உருவானது. சரியா? சரி, இதுக்கு பேரு முக்கோணத்தை பற்றிய படிப்பு அப்படின்னு. கீழே புள்ளிக்கிறான் பார், இது முக்கோணத்தின் கோண அளவுகள். பாருங்க, இது முக்கோணத்தின் கோண அளவுகள் மற்றும் அதன் பக்கங்களின் நீளங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை பற்றி விவரிக்கும் கணிதத்தின் ஒரு பிரிவு ஆகும். பாருங்க, முக்கோணவியல் என்னன்னு பாருங்க, முக்கோணத்தின் கோண அளவுகள் மற்றும் பக்க நீளங்களுக்கு இடைப்பட்ட தொடர்புகளை பற்றி விவரிக்கக்கூடியதுதான் முக்கோணவியல். ஸோ முக்கோணவியலுக்கு இங்க டெஃபனிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த முக்கோணவியல் எங்கெல்லாம் பயன்படுது, யாருக்கெல்லாம் அதிகமாக பயன்படுது? பொறியியல் வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸுக்கு, அறிவியல் அறிஞர்கள் சயின்டிஸ்டுக்கு, நில அளவையாளர்கள் சர்வேயர்ஸ் இவங்களுக்கெல்லாம் முக்கோணவியல் அதிகமாக பயன்படுது. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக அறிவியலில் இந்திய வரைபடம், உலக வரைபடம், ஐரோப்பா வரைபடம், ஆசிய வரைபடம்னு படிக்கிறீங்க. ஸோ இந்தியாவினுடைய வரைபடம், இந்தியா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அட்லஸ்லாம் பார்த்தீங்க. ஆனால் இந்த ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு மேப் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ இந்தியாங்கிறது எப்படி இருக்கும்னே தெரியாது. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலமாக படம் பிடிக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சேட்டலைட் இல்லாத காலத்தில் இந்த முக்கோணவியல்ங்கிற கருத்தை வச்சுக்கிட்டு, முக்கோண வடிவில் முக்கோண வடிவிலேயே என்ன அளந்தளந்து தான் இந்தியாங்கிற வரைபடத்தையே உருவாக்குனாங்க. மேப் பிறந்த கதை அப்படின்னு ஒரு புக் இருக்கு, படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு அடிப்படையே முக்கோணவியல் தான். அதான் சொல்றாங்க, சர்வேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுது. அதே மாதிரி கடல் பயணம் மற்றும் நிலநடுக்கம் சார்ந்த துறைகளிலும் பயன்படுது. சரி, இப்போ கீழே 3 செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்னாவே ஒரு கோணம் 90 டிகிரியா இருக்கு. இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இந்த கோணம் 90 டிகிரி இல்லையா. ஏபிசிங்கிறது செங்கோண முக்கோணம், ஒரு கோணம் 35 டிகிரி, ஒரு கோணம் 90 டிகிரி. ஆட்டோமேட்டிக்கா இந்த கோணம் என்னவா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். இது ஒரு 90, இது 35னா மொத்தம் 125. ஸோ மூன்று கோணங்களையும் கூட்டும் போது 180 வரும். இந்த ரெண்டை கூட்டும் போது 125 அப்படின்னா மீதி எவ்வளவு வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது ஆட்டோமேட்டிக்கா 55 டிகிரி வரும். சரி, இப்படி ஒரு முக்கோணம், இதனுடைய அடிப்பக்கம் 5 அலகு, இந்த உயரம் 3.5 அலகு. இந்த முக்கோணத்தையே டபுள் மடங்கு பெருசு பண்றோம். இங்க அடிப்பக்கம் 5 இருக்கிற மாதிரி இங்க அடிப்பக்கம் 10 ஆகுது. இங்க உயரம் 3.5 இருக்கிறது அப்படியே 7 ஆகுது. அப்படி ஆகும்போது இது செங்கோண முக்கோணமா தான் இருக்கும். பக்கங்களை டபுள் மடங்கு ஆக்கிறோம். கோணம் 35ங்கிறது 70 ஆயிருமா? ஆகாது. இந்த 90ங்கிறது 180 ஆகுமா? ஆகாது. ஸோ ஒரு முக்கோணம் அப்படின்னாவே நாம உள்ளங்கை சைஸுக்கு போட்டாலும் சரி, என்ன நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற கிரவுண்டு சைஸுக்கு ஒரு முக்கோணம் போட்டாலும் சரி, என்ன ஒரு ஊரினுடைய சைஸுக்கு முக்கோணம் போட்டாலும் சரி, 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி தான். சைஸை பெருசு பண்ணும்போது கோணம் பெருசாகுமானா? ஆகாது. எவ்வளவு குட்டியூண்டு முக்கோணம் போட்டீங்கன்னாலும் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தான். எவ்வளவு பெரிய முக்கோணம் போட்டீங்கனாலும் சரி, 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தான். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணித வல்லுநர்களை ஆச்சரியப்படுத்துச்சு. ஸோ அதை தொடர்ந்துதான் அவங்க சில ஆய்வுகளை நடத்த ஆரம்பிச்சு இப்படி முக்கோணவியல் அப்படிங்கிற கருத்தையே உருவாக்குனாங்க. பாருங்க, அடிப்பக்கத்தை டபுள் மடங்கு பண்ணிட்டோம், 10. உயரத்தையும் டபுள் மடங்கு பண்ணிட்டோம், 3.5 இருந்து 7. ஸோ அப்படி பண்ணும்போது
இந்த கோணம் மாறிச்சா அப்படின்னா மாறல, இது 35 தான், இது 90 தான், இது 55 டிகிரி தான், சரியா? மறுபடியும் மறுபடியும் ஒரு டபுள் மடங்கு பண்றாங்க, 10 20 ஆக்குறாங்க, 7 14 ஆக்குறாங்க. ஸோ அங்கேயும் இது 35 டிகிரி தான், இது 90 டிகிரி தான், இது ஆட்டோமேட்டிக்கா 55 டிகிரி தான். ஸோ பக்கங்களை நீங்க எவ்வளவுதான் பெருசு பண்ணீங்கன்னாலும் கோணங்கள் வந்து சில நேரத்துக்கு மாறலாம் மாறாமையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, 3 கோணங்களை கூட்டும் போது 180 டிகிரி தான் வரும், சரியா? இதை வச்சுட்டு ஒரு விகிதம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 3.5 5 என்ன விகிதம் இருக்குது? 3.5 5 வகுத்தினா 0.7. இங்க 7/10 இதை வகுத்தினாலும் 0.7. இங்க 14/20 20 வகுத்தாலும் 0.7. ஸோ இந்த பக்கங்களினுடைய விகிதங்கள் மாறல. முக்கோணம் எவ்வளவுதான் பெருசானாலும் இந்த பக்கங்களின் வீத செங்கோணம் முக்கோணம் ஒரு கோணம் 35 ஒரு கோணம் 90 டிகிரியும் இருக்கும்போது இந்த முக்கோணத்தை எவ்வளவுதான் பெருசு பண்ணாலும் அந்த பக்கங்களுக்கு இடையில் உள்ள விகிதம் மாறவே இல்லை, சரியா? சரி, இதை வச்சுட்டு இன்னொரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே 35 90, இது 10.5. இங்க யோசிச்சு பாருங்க, இது 3.5 இருக்குது, இது 10.5 இருக்குது, எவ்வளவு மடங்கு? 3 மடங்கு அதிகமாயிருக்குது. ஸோ இந்த 3.5 3 பெருக்கும் போதுதான் 10.5 கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க கீழே 5 இருந்தா அதை 3 பெருக்கும் போது இங்க எவ்வளவு இருக்கும்? 15 அலகுகள் இருக்கும். அதையத்தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க, சரியா? சரி, இப்ப முக்கோணவியல்ல 3 அடிப்படை விகிதங்கள் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கோணவியல்ல 3 அடிப்படை விகிதங்கள் உள்ளன, சரியா? சரி, என்னென்ன அடிப்படை விகிதங்கள் இருக்குது அப்படின்னா இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. என்ன? சைன் விகிதம், அதே மாதிரி கொசைன் விகிதம், டான்ஜென்ட் விகிதம். கீழே என்னமோ எழுதியிருக்கிறாங்க சார்னா, ஒன்றும் இல்லை, சைனுங்கிறத 3 எழுத்துல குறிக்கணுங்கிறதுக்காக SINன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக சின்னு படிக்க கூடாது, அது சைன் தான், இது ஷார்ட் ஃபார்ம் சைன். சைன்னா ஆக்சுவலா SINE, நாம 3 எழுத்துல SINன்னு எழுதிக்கிறோம். சைன் அப்படிங்கிறது ஒரு விகிதம். என்ன இது? கொசைன், சுருக்கமா COS, காஸ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ங்கிறது ஒரு விகிதம். இது டான்ஜென்ட், டான் அப்படிங்கிறது ஒரு விகிதம். சரி, இந்த 3 விகிதங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் இருக்குது. இந்த செங்கோணம் முக்கோணம்னாவே இப்ப இங்க நாம படிக்கிறது எல்லாமே செங்கோணம் முக்கோணம் தான், சரியா? அதுக்காக முக்கோணவியல்னாவே செங்கோணம் முக்கோணத்தை பத்தி மட்டும்தான் படிப்போமானா? கிடையாது, எல்லா வகையான முக்கோணத்தையும் படிப்போம். அதுல நம்ம பாடப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா செங்கோணம் முக்கோணத்தை பற்றியது. சரி, செங்கோணம் முக்கோணம் அப்படின்னாவே இந்த நீளமான பக்கம் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? எப்பவுமே செங்கோண முக்கோணம்னாவே இந்த செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் கர்ணம், அல்லது இருக்கிறதுலயே நீளமான பக்கம் கர்ணம், இல்லையா? சரி, இதுல கொஞ்சம் போர்டில் ஓபன் பண்ணிட்டா கொஞ்சம் நம்மளுக்கு எளிமையா இருக்கும். கவனிங்க, இப்ப முக்கோணவியல்ல அடிப்படை விகிதங்கள் தான் நாம பார்க்க போறோம். கவனிங்க, முக்கோணவியல் அதுல இப்ப நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை விகிதங்கள். சரி, முக்கோணவியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையா மொத்தம் 3 விகிதங்கள் இருக்குது. சரி, அதை விளக்குறதுக்கு நாம ஒரு செங்கோண முக்கோணம் படம் போட்டுக்கலாம். செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஏ பி சி, இதுல பி என்பதுதான் செங்கோணம். எப்பவுமே இந்த செங்கோணத்துக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்குது இல்லையா, ஏசிங்கிற பக்கம், அதுதான் கர்ணம், ஹைபாட்னியூஸ். ஏன்னா இந்த செங்கோணத்துக்கு நேர் எதிராக இருக்கிறதா கர்ணம்,
கர்ணம் தான் எப்பவுமே ஒரு செங்கோண முக்கோணத்துல நீளமான பக்கம், மற்ற ரெண்டு பக்கங்களும் நீளம் கம்மியா தான் இருக்கும். இப்போ இது கோணம் செங்கோணம், இங்க ரெண்டு குறுங்கோணங்கள் இருக்குது. ஏங்கிறது ஒரு குறுங்கோணம், சிங்கிறது ஒரு குறுங்கோணம். கண்டிப்பா இது செங்கோணமா இருக்காது, விரிகோணமாவும் இருக்காது. ஏன்னா முக்கோணத்துல மூன்று கோணங்களை கூட்டினா தான் 180 டிகிரி. அதுல இந்த பிங்கிற கோணம் 90னா மீதி இந்த ரெண்டும் சேர்ந்துதான் 90 டிகிரி இருக்கும். சோ அதனால ஏங்கிறதும் குறுங்கோணம், சிங்கிறதும் குறுங்கோணம் தான். சரி, இப்ப இந்த சிங்கிற குறுங்கோணத்தை தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எப்பவுமே ஒரு குறுங்கோணத்தை தீட்டான்னு குறிச்சிட்டோம்னா அந்த தீட்டாவுக்கு எதிரா இருக்குது பாத்தீங்களா ஏபி, இதுதான் எதிர்பக்கம். சோ ஏபி அப்படிங்கறத இங்க என்னது எதிர்பக்கம். எப்பவுமே இந்த கோணம், நாம எடுத்துக்கிற குறுங்கோணமானது கர்ணத்துக்கும் இன்னொரு பக்கத்துக்கும் இடையில தான் அமையும். அந்த நாம எடுத்துக்கிற குறுங்கோணம் என்ன, கர்ணத்துக்கும் ஒரு பக்கத்துக்கும் இடையில அமையும். அந்த பக்கம்தான் அடுத்துள்ள பக்கம். அந்த பக்கத்துக்கு பேரு அடுத்துள்ள பக்கம், ஆங்கிலத்துல அட்ஜசன் சைடு அப்படிம்பாங்க. சரி, இப்போ இதே வந்து செங்கோண முக்கோணத்தை வந்து இதே மாதிரி போடுறீங்க, கவனிங்க, அதே மாதிரிதான். இதுவும் ஏ, இது பி, இது சி, இது வந்து செங்கோணம் அப்படின்னா, இப்ப இந்த குறுங்கோணத்துல இந்த ஏங்கிறத நாம எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற குறுங்கோணத்தை நாம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எதிர்ப்பக்கம் எதுன்னு பார்த்தா இந்த குறுங்கோணத்துக்கு எதிர் இருக்குது இல்லையா பிசி, இதுதான் எதிர்ப்பக்கம். சோ இதுதான் எதிர்ப்பக்கம். எப்பவுமே இந்த குறுங்கோணம் வந்து இந்த கர்ணத்துக்கும் மற்றொரு அடுத்துள்ள பக்கத்துக்கு இடையில தான் அமையும். சோ இது உங்களுக்கு தெளிவா தெரியும், இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கும் பக்கம் தான் கர்ணம். சோ எப்பவுமே இந்த குறுங்கோணமானது இந்த கர்ணத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்கும் இடையில தான் அமையும். சோ அப்படின்னா இந்த ஏபிங்கிறதான் அடுத்துள்ள பக்கம். சோ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. இந்த கர்ணம் மாறவே இல்லை ரெண்டுலேயும், ஆனா எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் நாம எடுத்துக்கிற கோணத்தை பொறுத்து மாறுச்சு. இங்க சிங்கிற கோணத்தை தான் தீட்டான்னு எடுத்துட்டோம், அதனால ஏபிங்கிறது எதிர்ப்பக்கமாகவும் பிசிங்கிறது அடுத்துள்ள பக்கமாகவும் இருந்துச்சு. இங்க ஏங்கிற கோணத்தை குறுங்கோணமா எடுத்துட்டோம், அதனால இந்த பிசிங்கிறது எதிர்ப்பக்கமாகவும் ஏபிங்கிறது அடுத்துள்ள பக்கமாகவும் இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு செங்கோணம் முக்கோணம் அப்படின்னாவே கர்ணம் மாறவே மாறாது. இந்த செங்கோணத்துக்கு எதிரில் உள்ள பக்கம் தான் கர்ணம், அல்லது செங்கோண முக்கோணத்திலேயே நீளமான பக்கம் கர்ணம், மற்ற ரெண்டு பக்கங்களும் குறுங்கோணத்தை பொறுத்து மாறும். நாம எந்த கோணத்தை குறுங்கோணம் எடுத்துக்கிறோமோ அந்த பக்கத்துக்கு எதிரில் உள்ளது எதிர்ப்பக்கம். பாருங்க, இங்க இந்த சிங்கிற கோணத்துக்கு எதிரில் இருக்கிறது ஏபி எதிர்ப்பக்கம், இங்க இந்த ஏங்கிற கோணத்துக்கு எதிரில் இல்லாத பிசி, அதுதான் எதிர்ப்பக்கம். சோ அந்த குறுங்கோணத்துக்கு ஏற்ப மாறும். சரி, இப்படி இந்த முதல் படத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மூன்று அடிப்படையான விகிதங்கள் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சைன், சுருக்கமா வந்து பாத்தீங்கன்னா SIN. என்ன, இதுக்கு ஒரு கோணம் வேணும், அதைத்தான் நம்ம தீட்டான்னு எடுத்திருக்கிறோம், சைன் தீட்டா. சரியா, சைன் SINE அப்படிங்கறதான் SIN, அதுக்காக இதை சின் தீட்டான்னு படிக்க கூடாது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைன் தீட்டா அப்படிங்கறதான் நாம ஷார்ட்டா என்ன எழுத போறோம், என்ன SIN எழுத போறோம், அதுக்காக வந்து சின் தீட்டான்னு படிக்க மாட்டோம், சைன் தீட்டா தான். சரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொசைன் தீட்டா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ கொசைன் தீட்டா, இதைய நாம சுருக்கமா எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூணு எழுத்து காஸ் தீட்டா. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டான் தீட்டா, அதாவது ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா அது டான்ஜென்ட். சோ டான்ஜென்ட் தீட்டா,
சுருக்கமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டான் தீட்டா. சரி, இதனுடைய மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பக்கங்களை வகுப்பதன் மூலம் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கும். இந்த மூணு பக்கம் என்ன, எதை வேணாலும் எதால வகுத்தீங்கன்னா ஒரு விகிதம் கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கர்ணத்தை விட சிறியது. அதனால இப்ப இந்த எதிர்ப்பக்கத்தை கர்ணத்தால வகுத்தீங்கன்னா இந்த சைன் விகிதம் கிடைக்கும். ஸோ அப்படின்னா சைன் விகிதம்னாவே எதிர்ப்பக்கம் பை கர்ணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கோணவியல் படிக்கிறதுக்கே இந்த கருத்துக்கள் தான் அடிப்படை. எதிர்ப்பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த முக்கோணத்துல ஸோ எதிர்ப்பக்கம் அப்படிங்கிறது ஏபி, கர்ணம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. ஸோ இது ஒரு விகிதம். அதுக்கடுத்தது என்ன விகிதம் கொடுத்துருக்குறாங்க, கொசைன் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொசைன் தீட்டா அப்படின்னாவே இது எப்படின்னா, இந்த அடுத்துள்ள பக்கத்தை கர்ணத்தால வகுத்தா கிடைக்கும். ஸோ கொசைன் தீட்டா அப்படின்னாவே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த முக்கோணத்துல ரெண்டு பக்கங்களை வகுத்தா கிடைக்கிறதான் இந்த அடிப்படை விகிதங்கள். ஸோ இதே அடுத்துள்ள பக்கத்தை கர்ணத்தால வகுத்தினா என்ன கிடைக்கும், காஸ் விகிதம் கிடைக்கும் அல்லது கொசைன் விகிதம் கிடைக்கும். ஸோ இங்க அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது இந்த முக்கோணத்துல பிசி, கர்ணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது டேஞ்சன்ட் தீட்டா. ஸோ இந்த டேஞ்சன்ட் தீட்டா அப்படிங்கிறது என்ன, சுருக்கமா டேன் தீட்டா. இப்போ எதிர்ப்பக்கத்தை கர்ணத்தால வகுத்தோ சைன் தீட்டா கிடைச்சது, அடுத்துள்ள பக்கத்தை கர்ணத்தால வகுத்தோ காஸ் தீட்டா கிடைச்சது. அந்த மாதிரி இந்த கர்ணம் இல்லாம இந்த எதிர்ப்பக்கத்தை அடுத்துள்ள பக்கத்தால வகுத்தோம் அப்படின்னா உனக்கு டேன் தீட்டா கிடைக்கும். எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இதுதான் வந்து டேன் விகிதம் இல்லையா. இப்ப இங்க இந்த படத்துல எதிர்ப்பக்கம்ங்கிறது என்னது, ஏபி. அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது என்னது, பிசி. இப்படி ஒரு முக்கோணத்துல என்ன, இந்த மூன்று பக்க அளவுகள் இருக்குது. எதிர்ப்பக்கம்னு ஒன்று இருக்குது, அடுத்துள்ள பக்கம்னு ஒன்று இருக்குது, கர்ணம்னு ஒன்று இருக்குது. இதுல ரெண்டு அளவுகளை வகுத்தம்னா ஏதாவது ஒரு விகிதம் கிடைக்கும். எதிர்ப்பக்கத்தை கர்ணத்தால வகுத்தம்னா சைன் தீட்டா கிடைக்கும், அடுத்துள்ள பக்கத்தை கர்ணத்தால வகுத்தம்னா காஸ் தீட்டா கிடைக்கும், இதே எதிர்ப்பக்கத்தை அடுத்துள்ள பக்கத்தால வகுத்தா டான் தீட்டா கிடைக்கும். நீங்க கூட யோசிக்கலாம், சார் எதிர்ப்பக்கத்தை கர்ணத்தால வகுத்தா சைன் கிடைக்கும், நீங்க இதே கர்ணத்தை எதிர்ப்பக்கத்தால வகுத்தா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, அப்படியும் இருக்குது. அதுக்கு பேரு தலைகீழ் விகிதங்கள். இப்ப நாம பார்த்த மூணுமே அடிப்படை விகிதங்கள். என்ன, சைன் தீட்டான எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டான அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டான எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இதுல எந்த குளறுபடிகளும் நம்மளுக்கு வரக்கூடாது, பாத்துக்குங்க. சரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைன் தீட்டானாவே எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானாவே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், இதே டான் தீட்டானாவே எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த மூணும் அடிப்படையான விகிதம். அதையத்தான் புக்கில் இங்க கொடுத்துருக்குறாங்க. சைன் தீட்டானா எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டானா எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சரி, இதே மாறி இருந்தா என்ன சார் வரும் அப்படின்னா, அதுதான் தலைகீழ் விகிதம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த குறிப்பு வந்து மறுபடியும் பார்த்துடலாம். இங்க பாருங்க, தலைகீழ் விகிதங்கள், ரெசிப்ரோக்கல் ரேசியோஸ். இப்ப பாருங்க, அது என்ன தலைகீழ் விகிதம், நாம பார்த்தோம் சைன் தீட்டானாவே எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டானாவே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், தீட்டானாவே எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு. இதே அதனுடைய தலைகீழி. இப்ப சைன் தீட்டாவுக்கு தலைகீழி கொசிகண்ட் தீட்டா. சுருக்கமா என்ன,
பொசிகன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மட்டும்தான் ஐந்து எழுத்து இருக்கும். இதே காஸ்தீட்டாவுக்கு தலைகீழி, காஸ்தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அதனுடைய தலைகீழினா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம், அதுதான் சீகண்ட் தீட்டா, சுருக்கமா எஸ்இசி. இதே மாதிரி டான் தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதனுடைய தலைகீழினா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், அதுதான் கோடாஞ்சன்ட் தீட்டா, சுருக்கமா காட் தீட்டா. சோ இதெல்லாம் தான் தலைகீழ் விகிதங்கள் இல்லையா. சரி, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், போடையே பாருங்க. இப்ப நாம அடிப்படை விகிதங்கள்னு பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நாம கொண்டுட்டு வர்றாதா இந்த சைன் விகிதம், இந்த சைனுடைய தலைகீழினா கொசிகன் தீட்டா, சரியா? அது என்ன கொசிகன் தீட்டா, கவனிங்க. ஸோ கொசிகன் தீட்டானாவே இது எதிர்பக்கம் பை கர்ணம்னு சொன்ன மாதிரி இது கர்ணம் பை எதிர்பக்கம். இதே மாதிரிதான் மற்ற விகிதங்கள். இது வந்து காஸ் தீட்டானா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், இதனுடைய தலைகீழியத்தான் நாம சீக்கன் தீட்டா. ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கன்ட், சுருக்கமா எஸ்இசி, ஏன்னா சீக்கன் தீட்டா தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த விகிதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். இது அடுத்துள்ள பக்கம். அடுத்தது இதே மாதிரிதான் டான்ஜென்ட் தீட்டா, சுருக்கமா டான் தீட்டா, இதனுடைய தலைகீழினா கோ டேஞ்சன்ட், சுருக்கமா காட் தீட்டா. இது என்னது அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம், டான்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், காட்டுனா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். சோ இப்படி இந்த செங்கோண முக்கோணத்துல எந்த ரெண்டு பக்கங்களை வகுத்தீங்கனாலும் உனக்கு விகிதம் கிடைக்கும், சரியா? பாருங்க, இந்த ஆறு விகிதங்கள் தான் இதுல முக்கியமானது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மூன்று விகிதங்கள் அடிப்படை விகிதங்கள், இந்த கீழே இருக்கிற மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றின் தலைகீழ் விகிதங்கள். அதாவது தலைகீழ் விகிதத்திலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சைனுக்கு தலைகீழி கொசிக்கணும், அதாவது சைன் தீட்டாவுக்கு தலைகீழி கொசிகன் தீட்டா, அதைத்தான் ஒன் பை கொசிகன் தீட்டா. அதே மாதிரி கொசிகன் தீட்டாவுக்கு தலைகீழின்னு பார்த்தா சைன் தீட்டா, ஒன் பை சைன் தீட்டா, இதெல்லாம் ஃபார்முலாஸ். அதே மாதிரி தான் கொசைனும் சீக்கனும், சாரி காசும் சீக்கனும் ஒன்று கொன்று தலைகீழி, அதனால காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா ஒன் பை சீக்கன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா ஒன் பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதே மாதிரிதான் டேனும் காட்டும் ஒன்று கொன்று தலைகீழிகள். ஸோ இந்த டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா ஒன் பை காட் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா ஒன் பை டேன் தீட்டா. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கவனிங்க, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனும் காசும், சாரி சைனும் கொசிக்கனும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். அதே மாதிரி காசும் சீக்கனும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். அதே மாதிரி டேனும் காட்டும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொசீக்கன தலைகீழா திருப்பினா சைன் கிடைக்கும், அதே மாதிரி சைன தலைகீழா திருப்பினா கொசீக்கன் கிடைக்கும். சைனும் கொசீக்கனும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். அதே மாதிரி காசும் சீக்கனும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். ஏன்னா சீக்கன தலைகீழா மாத்தினா காசு கிடைச்சிரும், காசை தலைகீழா மாத்தினா சீக்கன் கிடைச்சிரும். அதே மாதிரிதான் டேனும் காட்டும் ஒன்றுக்கொன்று தலைகீழிகள். என்ன சரி, இப்போ இந்த ரெண்டுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்குறோம் இல்லையா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில இருந்து என்ன ஒரு சில விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். என்ன இப்பதான் நான் சொன்னேன் இந்த டேனும் காட்டும் ஒன்றுக்கொன்று தலைகீழி,
காசும் சீக்கனும் ஒன்று கொண்டு தலைகீழிகள், சைனும் கொசீக்கனும் ஒன்று கொண்டு தலைகீழிகள். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைனுனா எதிர்பக்கம் பை கர்ணம், கொசைன்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சரி, இந்த டேன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த மூணுக்கு என்னமோ ஒரு தொடர்பு இருக்கு மாட்டிருக்குது, யோசிச்சு பாருங்க. பாருங்க, சைனுனா எதிர்பக்கம் பை கர்ணம், கொசைன்னா அத காசுனா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டேன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த மூணுக்கு என்னமோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த சைன் விகிதத்தை இந்த சைன் தீட்டாவால வகுக்கலாம். இந்த சைன் தீட்டானாவே நம்ம ஃபார்முலா படிச்சோம், நான் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு, இந்த காஸ் விகிதம்னா ஃபார்முலா படிச்சோம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு. எதிர்பக்கம் பை கர்ணம், இத தலைகீழா கொண்டு போயிட்டோம்னா என்னது, கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். ஏன்னா வகுத்தல் இருக்கிற பின்ன தலைகீழாக்கி பெருக்கிக்கலாம், கர்ணம் கர்ணம் கேன்சல் பண்ணிருங்க. இப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு கிடைக்குது. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னா, அதுக்கு நாம ஃபார்முலா என்ன பார்த்தோம், டான் தீட்டா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இதுல இருந்து நாமளே தெளிவா புரிஞ்சுக்கலாம், என்னன்னு புரிஞ்சுக்கலாம், இந்த சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவால வகுத்தா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, டான் தீட்டா கிடைக்குது. சோ சைன் தீட்டாவை ஆஸ்தீட்டாவால வகுத்தா டான் தீட்டா கிடைக்கும். இதுவே மாத்தி செஞ்சோம் அப்படின்னா, சரியா, இதுவே மாத்தி செஞ்சோம்னா, மாத்தினா என்னது, இந்த காஸ்தீட்டாவை சைன் தீட்டாவால வகுத்தோம் அப்படின்னா காஸ்தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னா, இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டீட்டா கிடைக்கும். இங்க எப்படி எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் வந்த மாதிரி, அங்க அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம்னு வரும், அது காட்டீட்டா. சோ இதுவும் முக்கியமான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டானா சரி, சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவால வகுத்தா டான் தீட்டா கிடைக்கும், இதே காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவால வகுத்தா காட்டீட்டா கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ், இன்னைக்கு படிச்சது பாருங்க, எல்லாமே மிக 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 முக்கியமானது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து இந்த கருத்துக்களை எல்லாம் நல்லா காதில் உள்வாங்கிட்டு ஒரு முறை நோட்ல எழுதி பார்த்துருங்க, முக்கியமான கருத்துக்கள். சரியா, இப்ப புக்ல பாருங்க சில விஷயங்கள் இருக்குது. சரி, இதுதான் தலைகீழ் விகிதங்கள். இப்ப நாம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க போறோம், என்னன்னா பாரு, முக்கோணவியல் விகிதங்களை குறிப்பிடும் போது, அதான் ஆறு விகிதங்கள் இருக்குது. என்னென்ன விகிதம் படிச்சோம், சைன் விகிதம் படிச்சோம், காஸ் விகிதம் படிச்சோம், டான் விகிதம் படிச்சோம், இந்த மூணும் அடிப்படை விகிதங்கள். அதுக்கப்புறம் சைனுக்கு தலைகீழ் விகிதம் கொசீக்கன் படிச்சோம், காசுக்கு தலைகீழ் விகிதம் சீக்கன் படிச்சோம், டானுக்கு தலைகீழ் விகிதம் காட்டு படிச்சோம். இப்படி ஆறு விகிதங்கள், இந்த ஆறு விகிதங்களுமே என்னது, பக்கங்களின் விகிதங்கள். எதிர்பக்கத்தை கர்ணத்தால வகுத்தா சைன் கிடைச்சது, அடுத்துள்ள பக்கத்தை கர்ணத்தால வகுத்தா காஸ் கிடைச்சது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா டான் கிடைச்சது. இப்படி பக்க அளவுகளின் விகிதங்களாக குறிப்பிடுவதால் அவை அலகுகளற்ற எண்கள். இப்ப சைன் தீட்டாக்கு அதுக்கு எந்த அலகும் கிடையாது, என்ன காஸ் தீட்டானா அலகுகள் கிடையாது, டான் தீட்டானா அலகுகள் கிடையாது, வெறும் எண் மதிப்பு மட்டும்தான். நீளத்தை குறிச்சிங்கன்னா 10 சென்டிமீட்டரு அல்லது 10 மீட்டர்னு அலகுகள் போடுவீங்க, மீட்டர் சென்டிமீட்டர்னு. ஆனா இந்த பக்க அளவுகளின் விகிதங்களா இருக்கிறதுனால இதுக்கு அலகுகள் கிடையாது. இப்ப சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாங்கிறதெல்லாம் ஒரு குறியீடு. சைன் தீட்டான சைன் பெருக்கல் தீட்டானோ, காஸ் தீட்டான காஸ் பெருக்கல் தீட்டானோ, டான் தீட்டான டான் பெருக்கல் தீட்டானோ தப்பா எடுத்துக்க கூடாது. இது ஒரு குறியீடு, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இந்த மாதிரி வந்து நாம வந்து தவறுதலாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோ இந்த முக்கோணவியல் சம்பந்தமான
இந்த கருத்துகள் மிக மிக முக்கியமானவை. என்ன இந்த காணொளியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை திரும்ப பார்த்து இந்த கருத்துக்களை நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்குங்க. ஸோ அடிப்படை விகிதங்கள் மூன்று, சைன் விகிதம், காஸ் விகிதம், டான் விகிதம். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். சைன் விகிதம்னாவே எதிர்பக்கம் பை கர்ணம், காஸ் விகிதம்னாவே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் விகிதம்னாவே எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அதே மாதிரி இந்த கொசீக்கன், சீக்கன், காட் அப்படின்னா இவைகள் தலைகீழ் விகிதங்கள். கொசீக்கன்னாவே கர்ணம் பை எதிர்பக்கம், சீக்கன்னா அடுத்துள்ள பக்கம், கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம், காட்னாவே அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அடிப்படை விகிதங்கள் தெளிவா தெரியணும். அதுபோக இப்ப நாம கீழே பார்த்தோம் என்ன, இந்த சைன்னா ஒன் பை கொசீக்கன் எழுதலாம், இதே கொசீக்கன்னா ஒன் பை சைன் எழுதலாம் தேவைப்பட்டா. அதே மாதிரி காஸ்னா அதை ஒன் பை சீக்கன் எழுதலாம், சீக்கனா ஒன் பை காஸ்ன்னு எழுதலாம். அதே மாதிரி டான் தீட்டாவை ஒன் பை காட் தீட்டான்னு எழுதலாம், அதே மாதிரி காட் தீட்டாவை ஒன் பை டான் தீட்டான்னு எழுதலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ன ரெண்டு ஃபார்முலாக்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டாவை காஸ் தீட்டாவால் வகுத்தா டான் தீட்டா கிடைக்கும், இதே காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவளவு தலைகீழே ஆகுது. ஸோ டானுக்கு தலைகீழி என்ன, காட் தீட்டா கிடைச்சிரும். சரியா, இவைகள் மிக மிக முக்கியமான கருத்துக்கள், நன்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பை.